Hello friends, welcome to Renuka's Creation. இன்றைக்கி வந்து மார்னிங் 9:00 ஆகிடுக்கு. இந்த டைம் வந்து மார்னிங் டிஃபனுக்கு வந்து பூரி பூரி கிழங்கு பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து 1K சப் ரீச் பண்ணதுக்கு ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ண போகிறோம். ரெண்டு பேருக்கு தேவையான அளவு தான் நான் இன்றைக்கி பண்ணுறேன். பூரி தேவையான பொருட்கள்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு பூரியை மாவு வந்து பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா மசாலா ரெடி பண்ணுறதுங்குள்ளேயும் நம்ம வந்து மாவு ஊறிடும். அதனால் மாவை வந்து பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். மாவு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரெண்டு பேருக்கு ஒரு 10 பூரி வர மாதிரி தான் பண்ணுறேன். கடைகளில் போடுற மாதிரி பெரிய பூரியாக இல்லாமல் குட்டி குட்டியாக தான் போடுறேன். ஏன்னா ரொம்ப பெரிய சைஸ் பூரிலாம் வந்து வீட்டில் அந்தளவுக்கு நான் போட மாட்டேன். குட்டி குட்டி சைஸில் ஒரு 10 பூரி இருக்க மாதிரி தான் போட்டிருக்கேன். இப்போ மாவு தேவையான அளவு எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு மாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் சர்க்கரை, 2 ஸ்பூன் ரவை, இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மாவு பிசைஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன், அவ்வளோதான். இப்போது வந்து இந்த மாதிரி நம்ம ரவையும் சர்க்கரையும் ஆட் பண்ணி நம்ம பூரி செய்யும்போது பார்த்திங்கன்னா அந்த பூரியோட டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரியே பார்த்திங்கன்னா இந்த பூரி வந்து புஃப்னு இருக்கும். ரவை நம்ம ஆட் பண்ணுறதுனால புஃப்னு இருக்கும். நார்மல் ஒயிட் சுகர் வந்து நான் ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக குறைச்சிட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா மாவு கொஞ்சமாக நான் எடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு மாவுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை ஆட் பண்ணிக்கிறேன். இதை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வெறும் வர மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மாவை வந்து உருட்டி எடுத்துக்கணும். பார்த்திங்கன்னா தண்ணி போதும், இந்தளவுக்கு தண்ணி இருக்கிறது போதும், அவ்வளோதான். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா உருட்டி மாவை வந்து ஊற வச்சிடலாம். இந்த மாதிரி குழி கரண்டி மாதிரி எண்ணெயில் போட்டிருப்போம்ல, இந்த கரண்டியில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். 2 போதுமான அளவு, அவ்வளோதான். இதை நல்லா மாவில் எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து இந்த மாவை ஊற வைக்கணும். சப்போஸ் வந்து மாவை ஊற வைக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா, அவசரமாக நம்ம உடனே டக்குன்னு ரெடி பண்ணணும் அப்படின்னா இந்த மாவை வந்து நல்லா தூக்கி அடித்து பிசைவாங்கள்ல, அந்த மாதிரி அந்த பாத்திரத்துக்குள்ளேயே எடுத்து டப்பு டப்புன்னு அடித்து அடித்து நம்ம பிசைஞ்சோம் அப்படின்னா மாவு சீக்கிரமாக சாஃப்ட் ஆகிடும். உடனே வந்து பூரி பண்ணால் கூட புஃப்னு தான் வரும். இன்றைக்கி வந்து எனக்கு டைம் இருக்கிறதுனால நான் வந்து ஊற வச்சுட்டு பண்ணுறேன். டைம் இல்லாத பட்சத்தில் நம்ம அந்த மாதிரி இப்போ நான் போட்டேன் இல்லையா, அந்த மாதிரி டப்பு டப்புன்னு போட்டு நல்லா அடித்து அடித்து பிசைஞ்சோம் அப்படின்னா மாவு டக்குன்னு சாஃப்ட் ஆகிடும். ஒரு 10-20 அடி அடித்தோன்னா போதும், அவ்வளோதான். இப்போ வந்து இது ஊறட்டும். இந்த கேப்பில் வந்து நான் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் இன்றைக்கி மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்துட்டாங்க, அது எல்லாத்தையுமே எடுத்து உள்ளே வச்சிடலாம், ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் எல்லாமே வந்து காம்பை கிள்ளிட்டு நம்ம வச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி வைக்கிறதுக்கு வந்து வச்சோம் அப்படின்னா ஒரு 10-20 நாள் அப்படியே இருக்கும் மிளகாய். அதே நேரத்தில் இந்த பழுத்த மிளகாவை கூட நம்ம வந்து தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கூட இருக்க மிளகாங்க வந்து பழுக்காமல் இருக்கும், இல்லைனா சீக்கிரமாக பழுத்துரும். இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய தங்கச்சி பொண்ணு பாருங்கள் எவ்வளோ கையில் ஸ்டிக்கர் ஸ்டாட்டுவெல்லாம் ஒட்டி கொடுத்துருக்கா. அவள் விளையாடுறதுக்கு என்னோடய கையை நான் வந்து ப்ரெசன்ட் பண்ணேன், அதனால் அவள் என்ஜாய் பண்ணான்.
பழைய மிளகாய் அங்கே கொஞ்சம் இருந்துச்சு. பழைய மிளகானா ஒரு 2 days பிஃபோர் வாங்கின மிளகாய், அதெல்லாம் கொஞ்சம் மேலால் வச்சுட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்ததை வந்து உள்ளே வச்சுக்கிறேன். இங்கே பக்கத்தில் வந்து உழவர் சந்தை இருக்குது, நான் திருச்சியில் இருக்கேன் இல்லையா, அதனால் அந்த உழவர் சந்தையில் வந்து நேரடியாக விவசாயிகள்கிட்டருந்து நமக்கு கிடைக்கிறதுனால ரொம்பவே கொஞ்சம் கூடுதல் நாட்கள் அதிகமாக வெஜிடபிள்ஸ் வந்து வச்சுக்கலாம். அதிகமான நாட்கள்னால் அட்லீஸ்ட் 1 week வரைக்கும் கூட இந்த மிளகாலாம் வந்து வீணாக போகாமல் அப்படியே இருக்கும். ஏன்னா நேரடியாக விவசாயிகள்கிட்டருந்து உழவர் சந்தைக்கு வரும், அதனால் அவங்க தான் சேல்ஸ் பண்ணுவாங்க, அதனால் நமக்கு அப்படியே இருக்கும். இதில் வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த பாக்ஸும் பார்த்திங்கன்னா ஃப்ரீசரில் வைக்கிற, ஃப்ரீசர் ஃப்ரிட்ஜு அந்த மாதிரி வைக்கிற பாக்ஸு. நான் வந்து இதை ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ண போகிறேன். மைக்ரோவேவ் அவன், ஃப்ரிட்ஜு, ஃப்ரீசர், அப்புறம் டிஷ்வாஷர் யூஸ் அந்த மாதிரி இது நல்ல குவாலிட்டியான பாக்ஸு. எந்த ஒரு பாக்ஸாக இருந்தாலும் டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி வைக்கலாம், வச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் காய்கறிகளெல்லாம் வந்து இந்த மாதிரி நெட் பேக்கில் வந்து நீட்டாக அடுக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 1 week வரைக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்து 1 week வெஜிடபிள்ஸ் வந்து 1 week ஒன்ஸ் தான் வாங்குவோம். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது என்னோடய வழக்கம். தக்காளி எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வீடியோ வந்து லென்த்தாக போகுது, அதனால் ஒவ்வொரு வீடியோலையும் நான் ஒவ்வொரு டிப் சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். இன்றைக்கி டிப் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாவும் பூரி வந்து புஃப்னு வரத்துக்கு 2 tips சொல்லியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சுட்டு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிட்டேன். இந்த கொத்தவரங்காவெல்லாம் எடுத்து வைக்கும்போது பச்சை மிளகாலாம் கொஞ்சம் இன்னும் அதிகமாக வந்துருச்சு, இந்த பாக்ஸ் பத்தலை, அதனால் வந்து நான் இன்னொரு வேறு ஒரு பாக்ஸில் எல்லாத்தையுமே மாற்றிட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த பழுத்த மிளகாவெல்லாம் முதல்லையே நம்ம யூஸ் பண்ணிடுறது நல்லது. ஏன்னா இந்த பழுத்த மிளகாய் இருந்துச்சு அப்படின்னா மித்த பக்கத்தில் இருக்க மிளகாங்களையுமே சீக்கிரமாக பழுக்க வச்சிடும், அதனால் வந்து அந்த மிளகாவெல்லாம் தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டு அதை ஃபஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வெஜிடபிள்ஸோடைய லைஃபை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நல்லா க்ளோஸ் பண்ணி மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா தேவையானப்போ நம்ம 1, 2 எத்தனை மிளகாய் தேவையோ அது மாதிரி நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். இதுவுமே வந்து ஃப்ரீசர் பாக்ஸ், ஃப்ரீசர் ஃப்ரிட்ஜில் வைக்கிற பாக்ஸ் தான். பச்சை
பார்த்தீங்கன்னா பாகற்காய் இருக்குது, இஞ்சி இருக்குது, தக்காளி இருக்குது. இது மூணும் தான் வந்து நமக்கு எடுத்து வைக்காமல் இருக்குது. இதையும் எடுத்து வச்சுட்டு நான் வந்து ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு. இந்த மாதிரி இருக்கிற மிளகாவெல்லாம் நான் தனியாக ஒரு பாக்ஸில் போட்டுட்டு யூஸ் பண்ணிக்குவேன். அதை வந்து நம்ம ஒன்றா வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக வீணாக போயிடும் மற்ற மிளகாங்களும். அதனால் வந்து தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி இல்லைனா நாளைக்குள்ளே அதெல்லாம் யூஸ் பண்ணி காலி பண்ணிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆல்ரெடி 10 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. நான் மசாலாவும் ரெடி பண்ணிட்டேன் இந்த கேப்லையே. இப்போ வந்து நம்ம பூரி பண்ணிடலாம். பஃப்னு பூரி ரெடி ஆகிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பூரி கூட வந்து நமக்கு பஃப்னு ஆகாமல் இருக்காது. இந்த மாதிரி நம்ம மாவு பிசைஞ்சு வச்சோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்போவுமே இந்த சைஸில் தான் குட்டி குட்டியாக தான் பூரி போடுவேன். ரொம்ப பெரிய சைஸ்லாம் போடுறதில்ல. ஏன்னா ஹோட்டலுங்கள்லாம் அந்த மாதிரி போடுவாங்க. நம்ம வீட்டுக்கு தானே, அதனால் குட்டி குட்டியாகவே பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம கையகலத்துக்கு இருக்கும். கையகலத்தை விட கொஞ்சம் சின்னது தான். கையை விரிச்சு வச்சோனாலே அதுவே கடையில் இருக்கிற அளவு தான் இருக்கும். கையளவை விட கொஞ்சம் குட்டி தான். இந்த வலை நெட்டு கரண்டி பாருங்கள், அந்த சைஸ் தான் இருக்குது பூரி, அதுக்குள்ளார பத்துற அளவுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பஃப்னு பூரி நான் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். வந்து விலாகை கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யம்மியான பூரி கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. நான் சாப்பிட்டுட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து குலாப்ஜாமுனோட ஒரு பேக்கிங் வந்திருக்கு, கிஃப்ட் பேக்கிங். அதை வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம். இதோட பேக்கிங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக, ஹேண்டில் பண்ணுறதுக்கு சௌரியமாக, பிடியெலாம் வச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதை வந்து பிரித்து உள்ளே இருக்க பாக்ஸை நான் காமிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மூடி ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. உள்ளார வந்து நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணினதுக்கப்புறம் அதை வந்து மூடி வச்சுக்கிறதுக்கு ஒரு கரெக்டான ஒரு லெட்டும் ஒன்று கொடுத்துருக்காங்க. ரொம்ப சௌரியமாக இருக்கும் இந்த மாதிரி லெட் இருந்துச்சு அப்படின்னா. நான் வந்து இன்றைக்கி இது ஓப்பன் பண்ணலை. ஓப்பன் பண்ணலைன்னா உள்ளே குலாப்ஜாமுன் சாப்பிட்றதுக்கு ஓப்பன் பண்ணலை. ஒரு 2 டேஸ் கழித்து பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம பிரிக்கும்போது நம்ம சாமி கும்பிடுவோம்ல, அப்போ வந்து பிரசாதமாக இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம சாப்பிட ஆரம்பிச்சுக்கலாம். அதனால் இதை நான் இப்போது ஓப்பன் பண்ணலை, அப்படியே தான் க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்டு. நான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணேன். 999லேருந்து 1000 ரீச் பண்ணிட்டோம். 1K சப் ரீச் பண்ணிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. உங்களோட சப்போர்ட்ஸ் இல்லைன்னா கண்டிப்பாக இது என்னால் அச்சீவ் பண்ணியிருக்க முடியாது. தேங்க்யூ ஸோ மச். உடனே வந்து கேக் ஷாப்புக்கு கிளம்பிட்டோம். எந்த கேக்குன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிகிட்ருக்கேன். உண்மையிலே இந்த சந்தோஷத்தை செலிப்ரேட் பண்ணியே ஆகணும்ல, அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கேக்கு பார்த்தாச்சு. ஒயிட் ஃபாரஸ்ட்டு தான் வாங்கியிருக்கேன். அதில் வந்து ரேணுகாஸ் கிரியேஷன் அப்படின்னு நம்ம சேனலோட பேரை எழுதிட்டு 1K அப்படின்னு எழுதலான்னு இருக்கேன். இந்த சந்தோஷத்துக்கு காரணமான உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். நான் எவ்வளோ டைம் சொன்னாலுமே இந்த சந்தோஷத்துக்கு நான் தேங்க்யூ சொன்னாலுமே வந்து ஈடு ஆகாதுங்கிறது எனக்கு தெரியும். ஆனாலும் வந்து நான் தேங்க்யூ சொல்லணும் இல்லையா, ஏன்னா உங்களோட சப்போர்ட் இல்லைனா கண்டிப்பாக இது எதுவுமே நடக்காது, நடந்திருக்காது. தேங்க்யூ. எழுதியாச்சு பாருங்கள், 1K அப்படின்னு எழுதியாச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.
பேக் பண்ணியாச்சு. நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட சேர்ந்து நான் வந்து செலிப்ரேட் பண்ண போகிறேன். ஏன் கூட சேர்ந்து நீங்களும் செலிப்ரேட் பண்ணுங்கள். நான் கேக்கு கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஹேன்னு கத்திட்டு கிளாப் பண்ணி கங்க்ராட்ஸ் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னோட சின்ன மாமியார், அப்புறம் என்னோட மாமியார், அப்புறம் நாத்தனார், அவங்க பசங்க எல்லாருமே இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணேன். கேக்கு கட் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு புதுமையான வழியில் யாருமே கட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு பெரிய ரவுண்டாக உட்காந்துட்டு நடுவில் கேக்கு வச்சு கட் பண்ணி எல்லாருக்குமே ஊட்டி விட்டு நானும் எனக்கும் ஊட்டி விட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அவ்வளோ சந்தோஷம். மாற்றி மாற்றி ஊட்டி விட்டு என்ஜாய் பண்ணோம். உண்மையாகவே இது ஒரு புதுமையான அனுபவம் தான் சொல்லுவேன். ஏன்னா கேக்கு வெட்டி செலிப்ரேட் பண்ணோன்னா ஒரு டேபிள் போட்டு அதில் துணியை போட்டு அதுக்கப்புறம் அதை வந்து கிளாப் பண்ணிவிட்டு எல்லோரும் நின்றுட்டு ஓடி வந்துட்டு அந்த மாதிரி இல்லாமல் எல்லாருமே ஒரு பெரிய ரவுண்டாக உட்காந்து கேக்கு கட் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு சந்தோஷமான தருணம் தானே சொல்லணும். அந்த மாதிரி தான் இந்த செலிப்ரேஷனை நான் செலிப்ரேட் பண்ணேன். என்னோட நாத்தனார் பொண்ணு இவ, மகதி இவளோட பேர். இவன் பார்த்தீங்கன்னா சபரி. இவன் வந்து அந்த கேக்கு மேலே ஜாம் வச்சுருக்காங்கல்ல, அந்த ஜாம் ஃபுல்லாக காலி பண்ணது இவர் தான். அந்த ஜாமே ஃபுல்லாக காலி பண்ணிட்டு இருந்தான். இது வந்து என்னோடய இடியட் ஃப்ரெண்டுக்காக நான் கொடுக்குறேன், வாங்கிக்க சொல்லி வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ஜாலியான ஒரு தருணத்தை வந்து நான் செலிப்ரேட் பண்ணேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான். மறுபடியும் சொல்கிறேன், ரொம்ப 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 தேங்க்யூ. தேங்க்ஸ் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. எவ்வளோ வார்த்தைகள் சொன்னாலும் கூட ஈடாகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.